19 வருடங்களுக்கு முன் நாட்டில் இடம்பெற்ற வன்முறைகளினால் இன்றும் கண்ணீர் வடிக்கும் உறவுகளையே நீங்கள் இப்போது பார்த்தீர்கள். இன்று இவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டதா என்றால் இல்லை என்றே கூற வேண்டும். அடுத்ததாக கடத்தல்களினால் பாதிக்கப்பட்டு வருகின்ற யாழ்குடா மக்களை நாம் சந்திக்கப் போகின்றோம். ஜீவிதா குமாரசூரியர் 23 வயது நிரம்பிய இரு பிள்ளைகளின் தாய். எனினும் குமாரசூரியர் என்ற தனது கணவரின் பெயரினை இன்று ஜீவிதாவுக்கு தனது பெயருடன் இணைத்து கூற மாத்திரமே முடிகின்றது. ஏனெனில் இவரது கணவரான குமாரசூரியர் கடத்தப்பட்டு இன்று ஒரு வருடத்திற்கும் மேலாகின்றது. யாழ்ப்பாணம் சுன்னாகத்தின் கந்தரோடை நலன்புரி நிலையத்தில் வாழ்கின்ற ஜீவிதாவை நாம் சந்தித்தோம். தனக்கு நேர்ந்த சம்பவம் குறித்து ஜீவிதா இவ்வாறு கூறுகின்றார். ஞாயிற்றுக்கிழமைட்டா 13 தேதி அப்போ நாங்கள் படுத்திருந்தோம். நாங்கள் மண்ணெனதுகள் எல்லாம் தட்டுப்பாடு. அப்போ நைட்டில் எங்களுக்கு கரண்டும் தாரதில்லை, ரெயிருட்டாக கிடந்தது. அப்போ இருட்டுக்கு தான் படுத்திருந்தோம். நாங்கள் 4 பேர் வந்து சூரி சூரி என்று கூப்பிட்டது. கையில் ஆயுதம் எல்லாம் வச்சிருந்தது. எங்கள் வீட்டு பிராந்த கதவை முடாச்சு, மற்ற பெரிய ரூம் கதவை முடாச்சு. நாங்கள் சின்ன ரூமில் இருந்தோம் நாங்கள். அப்போ அந்த ரூம் கதவை முடைச்சே வந்து உடைக்க, அப்போ இவர் சொன்னது தந்த ஒரு குற்றம் இல்லை, ஒருத்தரோடையும் தொடர்வில்லை, என்ன விடுங்கொண்டு சொல்ல இவரை அடித்து போட்டேன். அப்போ அந்த ரெண்டாவது குழந்தையாக இருந்தது, 8 குழந்த, அவருக்கும் சூவால உதஞ்சி இழுத்தி போட்டு அப்போ இவரை இழுத்து கொண்டு போனார். இச்சம்பவத்தினை தொடர்ந்து கணவனை தேடித்தருமாறு பல அமைப்புகளிடமும் ஜீவிதா முறைப்பாடுகளை மேற்கொண்ட போதும் அவை பயனற்று போனது மாத்திரமல்லாது, ஜீவிதா தனது பிள்ளைகளுடன் தனிப்பட்ட ரீதியிலும் சமூக ரீதியிலும் நெருக்கடி மிக்க ஒரு வாழ்க்கையை சந்திக்க நேரிட்டார். சமூக மக்கள தாக்கம் தாங்க இல்லாம இருக்கு. கதையை கேட்டு சிலர்கள் இனி வரமாட்டார் என்று ஒரு வேதனைக்குரிய கதையனை கதைக்கிறேன். ஒரு நல்லதல் வந்தா கதை அதுகளோட கதைக்கிற நேரம் சொல்லுங்கள் வருவாருண்டு. ஆனால் கூடுதலாக இஞ்சால உள்ள வேலை எல்லாரும் வேதினைக்குரிய கதையில தான் கதைச்சு கொண்டு தேவப்பண்ட சரத்துல தான் படுக்கிறவ பிடிச்சி கொண்டு போனேன். அவள் படுக்கிற நேரம் அவள் கதைக்கிற கதை சில நேரம் இந்த ஒரு தாங்கியில்லாத கவலையாக வரும். தேவப்பன் மூத்தவன் மற்ற தாப்பன் இப்போ வருவார் அம்மாண்டு கேட்குற நேரம் ஒரு வேதனைக்குரிய கதையா இருக்கு. இன்னைக்கு வருவார் நாளைக்கு வருவார் ஒரு எதிர்ப்பா போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜீவிதாவின் கதையானது கடத்தல்கள் அதிகளவு இடம்பெறுகின்ற பகுதியாக மாறியுள்ள யாழ்ப்பாணத்தில் ஒரு உதாரணம் மாத்திரமே. இவரை போன்றே இன்னும் பல பெண்களும் இளையவர்களும் கடத்தல்கள் குறித்த அச்சத்துடனே இன்று யாழில் வாழ்கின்றனர். அப்போ ஜனங்களை வந்து கடத்தி கொண்டு போய் வந்து புறவை அறியிறமேனுன்னு அதில் அங்கே சுட்டு போட்டுக்கடா இங்கே சுட்டு போட்டுக்கடா அறியிறமே யாரே வேண்ட பற்றி எங்களுக்கு அது தெரிக்க. 2007 யாழ்ப்பாணத்தில் 106 பேர் கடத்தப்பட்டுள்ளனர். இதில் 8 பேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் 87 பேர் காணாமல் போயுள்ளனர். இதே ஆண்டு பல்வேறு காரணங்களுக்காக 209 பேர் கொலை செய்யப்பட்டுள்ளனர். 2008 ஜனவரி முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 24 பேர் கடத்தப்பட்டுள்ளனர். 79 பேர் கொலை செய்யப்பட்டுள்ளனர் என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இவ்வாறு கடத்தல், காணாமல் போதல், கொலை செய்யப்படுதல் போன்றவற்றிற்கு 16 வயது தொடக்கம் 30 வயதுக்கு இடைப்பட்டவர்களே அதிகமாக உட்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் யாழ்ப்பாணத்தில் கடத்தல்களை கட்டுப்படுத்துவதற்கு இன்று கிராமங்கள் தோறும் மக்கள் பாதுகாப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இவர்கள் பாதுகாப்பு தரப்புடன் இணைந்து செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். குழுமேற அன்றைக்கு வந்த உருளதாமி குழுக்காரர போட்டுக்கடாக்கு இந்த சந்தில மற்ற அந்த பாசாலையில் நின்று 6 கல்லர் பெரியனை தங்களுக்கு அறிவிக்க சொல்லி அண்டா போய் திருப்பி கேட்டனா வெள்ளவன் வந்தால் என்ன செய்கிறேன்னு வெள்ளவன் வந்தாலும் மறைஞ்சி போட்டு நீங்கள் எங்களுக்கு அறிவிக்க வேணும் அண்டு சொல்லிச்சுனேன். அதுக்குள்ளே எங்களுக்கு அந்த குழுமான்னு சொல்லி இப்போ அங்கெல்லாம் எடுத்துருக்கணும். அந்த அங்கே எடுத்து ஆம்பளைகளை சாவுக்கு 9 மணிக்கு பிறகு இப்படி காவல் களவுகள் போகிற இதுகளுக்காண்டி அவையே போட்டிருக்கணும் எங்கள் இடத்துல. இத்தகைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் மக்களிடையே நிலவுகின்ற அச்சத்தை நீக்கவும் கடத்தல்களை கட்டுப்படுத்தவும் நிச்சயம் துணை புரியும். எனினும் இப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வான சமாதான சூழலை பெற்றுத்தருமாறு ஜீவிதா போன்றவர்கள் கோரி நிற்கின்றனர். யாழ்ப்பாணம் ஒரு அமைதி கிடைக்க வேணும்,
மற்ற இந்த வன்முறையிலெல்லாம் ஒழிஞ்சு ஒரு சமாதானம் கிடைக்கணும். கடத்தப்பட்ட காணாம்புணத்தினையும் இளைஞர்கள், மற்ற கணவனை இழந்த பெண்கள், காணாம போய் பறி கொடுத்து தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்க வேணும். அவையில் ஏதோ ஒரு வழியில் மீட்டு தரக்கூடிய வசதிகள், அவையில் நடவடிக்கைகள் எடுக்க வேணும். என்ன பிரச்சனைண்டா, இப்போ எல்லாம் பெண்களுக்குள்ள பெண்களுக்கு ஒரு இரக்க குணம் பெற வேணும். மற்ற ஜால் தமிழ் மக்களாக இருந்தாலும் மக்களோட துன்பத்தை வெளியேற்று எங்களுக்கு காணாம போனாக்களோட தகவலை தந்தாலே தான் எங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இந்த நாட்டில் எம்மை சூழ இடம்பெறுகின்ற இந்த நிகழ்வுகள் எமக்கு துக்கமான செய்திகளை மாத்திரம் சொல்லவில்லை. இந்த நெருக்கடியான நிலைக்கு தீர்வும் மக்களுக்கு விமோசனமும் வெகு விரைவில் கிடைக்க வேண்டும் என்பதே உணர்த்துகின்றது. ஆகவே தீர்வுகள் குறித்து அறிக்கைகளை மட்டும் விடுத்து கொண்டிராமல் அமைதியான தீர்வொன்றிற்காக விட்டுக் கொடுப்புடனும் அர்ப்பணிப்புடனும் செயற்பட வேண்டும் என்பதை கூறி இன்றைய நிகழ்ச்சியினை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். We'll be right back.